உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்திலே 426வது பாடல். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே தூயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே தூயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்து ரூகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீர் ஐயா. நொந்து ரூகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்து ரூகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீர் ஐயா. நொந்து ரூகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீர். வ
வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. காலமாகுதே நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயல்லோக நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயல்லோக நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. நம்பி மாண்டிடும், மாண்டிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மாண்டிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். 624வது பாடல், உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்திலே 624. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார் நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம் நம்மை அழைத்த தேவன் அவர் கைவிடவே மாட்டார் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கலங்காமல் முன் செஞ்சிட கரம் பற்றி நடத்திடுவார் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கலங்காமல் முன் செஞ்சிட கரம் பற்றி நடத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வா தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவா சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வா தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவா இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே ஹல்லேலூயா இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம் உம்மையே நம்பியுள்ளோமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம் உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்திலே 1273 பாடல் 1273 பாடல் 1273 உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்திலே Oh,
உம்மை நம்பியுள்ளோமே இயேசையா உம்மை நம்பியுள்ளோமே உம்மை நம்பியுள்ளோமே இயேசையா உம்மை நம்பியுள்ளோமே நீரே என் ஜீவன் நீரே என் சக்தி நீரே வழியையா ஓ நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே வழியையா காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மாதிரிகளை தாண்ட செய்தி என்னை நீ வேலைப்படுத்தி இடைகட்டி வழிய சுவையாக்கினி என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மாதிரிகளை தாண்ட செய்தி என்னை நீர் பலப்படுத்தி இடைகட்டி வழிய சுவையாக்கினி நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே வழியையா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே வழியையா உம்மை நம்பியுள்ளோமே இயேசையா உம்மை நம்பியுள்ளோமே பாதம் சரணடைந்தேன் இயேசையா உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன் நன்மையும் கிருபையும் என்ன என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன் நன்மையும் கிருபையும் என்ன என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா நம்பியுள்ளோமே ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி ஆபத்தின் நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி நீரே என் ஜீவன் நீரே என் சத்தம் நீரே வழியையா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தம் நீரே வழியையா உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா உம்மையே நம்பியுள்ளோமே என் காலை மண் காலை மாற்றியும் பாருங்கள் ஒரு சமத்தை திரும்ப பாடுவோம் என் காலை மண் காலாய் மாற்றி மாற்றி மாதிரிகளை தாண்ட செய்தி என்னை நீர் பலப்படுத்தி இடைகட்டி வழிய சுவையாக்கினி என் காலை மண் காலாய் மாற்றி மாற்றி மாதிரிகளை தாண்ட செய்தி
என்னை நிர்பலப்படுத்தி இடைகட்டி வழிய சுவையாக்கி நீரே என் ஜீவன் நீரே என் சத்தம் நீரே வழியா ஓ நீரே என் ஜீவன் நீரே என் சத்தம் நீரே வழியா உம்மையே நம்பியுள்ளோமே சையா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மை நம்பியுள்ளோமே சையா உம்மை நம்பியுள்ளோமே ஹல்லேலூயா ஜீசஸ் நம்முளங்கள் பொடிடுவோம் கிருபையாய் கத்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களிலே கத்தரை கனம் பண்ண கத்தரை உயர்த்த அவரை நாம் போற்றுவோம் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ லார்ட் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை நல்ல கரங்களை தட்டி ஆமே ஹல்லேலூயா உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே உம் கிருபையினால் தன் பிழைத்துக் கொண்டே உம் வார்த்தையினால் தன் பலனானேனும் கிருபையினால் வார்த்தையினால் தன் சுகமானே உம் வார்த்தையினால் தன் பலனானே உம் தழும்புகளால் தன் சுகமானே உம் வார்த்தையினால் தன் பலனானே தன் பலனானே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொல்லுங்க உம்மை விட ஹல்லேலூயா சொந்தம் என்று சொத்து என்று உம்மை விட உம்மாவியினா தன் பிழைத்து விட்டேன் உம் ஊழியத்திற்கார் தன் உயிர் வாழ்வே உம் ஆவியினா தன் பிழைத்து விட்டேன் உம் ஊழியத்திற்கார் தன் உயிர் வாழ்வே தன் உயிர் வாழ்வே தன் உயிர் வாழ்வே இயேசுவே அந்த பேரை சொல்லும் போதே இன்னும் சத்தமா இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே
இயேசுவே எல்லா இயேசுவே 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 எல்லா இயேசுவே கடந்ததை நினைத்து அலங்காது நடந்ததை மறந்து விடு நடந்ததை நினைத்து அலங்காதே மறந்து விடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பார் கர்த்தர் புதியன இன்றே ஓ இன்றே நீ காண்பார் கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம் ஓ கலங்கிடவே கலங்கிடவே ஓ இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் இல்லா மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அல்லேலூயா கவலைகள் மறைந்துவிடும் ஒருங்கொண்ட இதயம் ஏற்றுகிறா உடைந்த உள்ளம் நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார் உடைந்த உள்ள காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் ஓ காயங்கள் கண்ணீர் கண்ணீர் துடைக்கிறார் கலங்காதே மகனே ஓ கலங்காதே ஹல்லேலூயா ஓ இயேசு கைவிட மாட்டா இயேசு கைவிட மாட்டா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார் ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார் தாங்கிடும் பலன் தருவார் தப்பு செல்ல வழி செய்வார் தாங்கிடும் பலன் தருவார் தப்பு செல்ல வழி செய்வார் தப்பு செல்ல வழி கலங்காதே மகனே கலங்காதே மகனே ஓ கலங்காதே மகனே கலங்காதே மகனே ஓ இயேசு கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிதே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி என்னால் என்னை தூக்கி நடத்தினி நான் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிதே என்னை விட்டு கொடுக்காதவர் நடத்துகின்றவர்
பாதுகாப்பவர் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வி தருகிறேன் நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீ நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் வாழ்வி தருகிறீ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் தனிமையில் பாதையில் தகப்பனை உண்டோடு சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அழைத்து கொண்டீரே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அப்பா மார்போடு அழைத்து கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே எத்தனை அன்பு என்மேல் சொல்லுங்க எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இசையா நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே அநேக நேரத்தில் எப்படி நம்ம சோர்ந்து போகிறோன்னே தெரியாது ஆனால் அந்த சோர்வின் நேரத்தில் நாம் அறியாத அவருடைய கரம் நமக்கு பின்னாடி வந்து இதோ உன்னை நான் என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன் என்பதை காட்டும் அளவுக்கு நம்மை நடத்த போதுமானவர் நம்மை நடத்த போதுமானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் உமக்கு நன்றியப்பா தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறார் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் செந்தி இருக்கிறாரே அவர் கைவிடுவாரா வலது கரத்தை உயர்த்தி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே எத்தனை பேர் வேண்டுமானாலும் உங்களை மறந்து போகலாம் எவ்வளவு காலம் வேணாலும் மறந்து போகலாம் ஆனா ஒரு நொடி கூட ஒரு நாள் கூட உங்களை மறக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூடவே இருக்கிறாரே இன்னும் நன்மை செய்வார் இன்னும் நன்மை செய்வார் நன்றியப்பா நடக்க முடியல நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்
நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல என் சுயபலத்தால் படைக்க முடியல என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல நடக்க முடியல டாடி நடக்க முடியல நடக்க முடியல இயேசுவே நடக்க என்ன தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க என்ன தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் நடந்து வந்த பாதைகள் ஆண்டவட்ட இருக்கிற பலன் இவ்வளவுதான் ஆண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய உண்மையை உங்ககிட்ட சொல்றேன்ப்பா அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை எதையோ நம்பி நின்றுதோ ஆனா இன்னைக்கு சொல்லுங்க நீங்க இல்லாமையினால ஒன்றும் செய்ய முடியாதப்பா நீங்க இல்லாமையினால ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே ஒன்றும் செய்ய முடியாதப்பா என்னை முழுவதும் உடைய கரத்துல தருகிறேன் நல்ல கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்து அகிலோ கண்மலையில் வைத்து கண்மலையில் வேடிப்பில் வைத்து என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனையே என்ன சொல்லி பாடுவே உமக்கு மகிமை தருகிறோ உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ ஐயா உமக்கு மகிமை தருகிறோ ஆமென் உம்மில் தான் உங்க நாவிதால கர்த்தர் புகழப்படட்டும் சோத்திரமே ஆலே லூயா
karabala karabala bara வழியோரை அகற்றினி பாண்டோரை இசையா வழியோரை அகற்றினி ஓ தாழ்ந்தோரை ஹல்லேலூயா பசித்தோரை நன்மைகளா திருப்பி ஆக்கினே ஓ பசித்தோரை திருப்பி ஆக்கினே உமக்கு மகிமை தருகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமை பேசுகிற நபர்களை விட்டு அவர் விலகி தாழ்மையுள்ளவர்கள் அவர்கள் இருக்கிறார். ஒருவேளை உங்களை பெருமையால் காயப்படுத்தின மனுஷங்க ரொம்ப பேர் இருக்கலாம். நீங்க அந்த பெருமையால் உங்களை காயப்படுத்தின மனுஷங்களோட கர்த்தர் இருக்கிறார்லாம் தவறா நினைச்சுக்கிடாதீங்க. அவர்களை விட உங்கள் மேல் அவர் அதிக அன்புள்ளவராயிருக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிற தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்குத்தான் கிருபையை கொடுக்கிறார். ரெண்டு கரங்களை கும்பிட்டு நம்மை நாமே தாழ்த்து மன தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் சொல்லி இருக்கிறதே. என்னை நீ தாழ்வில் நினைக்கிறீரப்பா சொல்லுங்கள். இந்த தாழ்வில் என்னை நினைக்கிறீர் ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல என்னை நேசிக்கிறீர். நான் இருக்கிற விதத்தில் என்னை நேசிக்கிறீர். என்னை நிச்சயமாய் மாற்றுவீர். என் சூழ்நிலை மாறும், என் நிலைமை மாறும். கட்டாயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் நீர் தருகிற மாற்றத்தை நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறார்கள். தயவும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஒன்னாவது வசனத்தை வாசிப்போமா. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த காலில் வேளையில் ஆண்டவருக்கு சொல்லுவோமா, நம்ம கை நான் என்னுடைய கைகளை போருக்கும். ஆமேன். என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாயிருக்கிற கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டுன்னு சொன்ன கர்த்தர். ஆமேன். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற அளவு நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் அந்த விஷயங்களெல்லாம் என்னன்னா எங்களை படிப்பிக்கிறார். ஆமேன். கற்று தருகிறார். ஆமேன். கற்று தந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு அநேக அநேக காரியங்கள் வழியாக எங்களை கொண்டு போகிறார். ஆமேன். ஹலேலூயா. ஆண்டவர் தாவீது அப்படி தான் சொல்லுவார், என்னுடைய வெண்கல வில்லும் என் கையினால் உழையும்படிக்கு. ஆமேன். என் விரல்களை நீர் என்னத்துக்கு பழக்கி வைக்கிறீர்? யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படும்படியாய். ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து செயல்படுகிறவர். ஆமேன். எனக்குள்ள அவர் நம்பிக்கை, அஜீவனுள்ள நம்பிக்கை எனக்குள்ளே வாசமாக இருக்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. என்னை கொண்டு பலத்த காரியங்களை அவர் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. நான் என்னுடைய இக்கட்டு நாளில், என்னுடைய துக்க நாளில் நான் சோர்ந்து போகணுன்னு அவசியம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அதனால் தான் ரெண்டாவது வசனம் அவர் சொல்கிறார், அவர் என் தயாபரரும். ஆமேன். அவர் யார் தெரியுமா? தயாபரர். யாவருக்கும் இரக்கம் காட்டுகிற தெய்வம். நம்ம மேலே அதிக இரக்கம் உள்ள தெய்வம், தயவுள்ள தெய்வம். ஆமேன். ஆ, என் கோட்டையும். ஆமேன். அவர் என்னுடைய கோட்டை. ஆமே. ஈஸியாக சத்ரு என்னை தொற்றவே முடியாது.
ஆமென். எனக்கு எதிரா பிரச்சனைகள் இருக்குதான், போராட்டங்கள் இருக்குதான், ஆனால் எனக்குள்ள இருந்து அவருக்காக அவரே செயல்படுகிறார், அவருக்காக அவரே யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லு, என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், ஆமென். எவ்வளோ அழகாக ரெண்டாவது வசனம் இருக்கு தெரியுமா? அவரேன் தயாபரரும், சொல்லுங்க, அவரேன் தயாபரரும், என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும். ஆமே, ஹல்லேலூயா. என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும். ஆமே, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவராயிருக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் காலுக்கு கீழே கொண்டு வருவார். ஆமே, ஹல்லேலூயா. நான் அறியாத காரியங்கள், எனக்கு புரியாத காரியங்கள், ஆமே, சில காரியங்களை எங்களுக்கு அறியாது, சில காரியங்கள் எங்களுக்கு புரியாது, எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆமே, ஹல்லேலூயா, அது எனக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. சத்ருவை என் காலுக்கு கீழே கொண்டு வருவார். நான் இன்னைக்கு போராடுகிற, மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த சங்கீதம் 144 8வது வசனம் ரொம்ப முக்கியமானது. அவர் என்னென்னா, மாய பேசுவாயும் கள்ளத்தன வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவே. ரெண்டு நேரத்தில் இதே ஒரு ஜபத்தை அவர் பண்ணியிருக்கிறார். ஆமேன். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற இந்த காரியத்துக்கு தான் நாங்கள் அதிக ஜோம் பண்ணணும். இதுதான் பழக்க வைக்கிறது. ஏன்னா ஆண்டவர் எதுக்கு பழக்கிறார் தெரியுமா? நம்மளை போராடும்படியா, எதுக்கு விரோதமாய் போராடும்படியாய், மாயை பேசுகிற வாயை எது என்று கண்டறியும்படியாய். ஆமே, ஹல்லேலூயா. பொய் எது, மெய் எது என்று நமக்கு காட்டி தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வருவான் தெரியுமா? நல்லவன மாதிரி தான் வருவான். சொல்லுவான் தெரியுமா? நல்லவன மாதிரி தான் வருவான். அப்படிதானே? அப்போ நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. ஆனால் சில வழிகளில் போகும்போது தான் நம்ம சில நேரத்தில் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் நம்பி ஏமாந்த அநேகர் இங்கே உண்டு. ஒவ்வொருத்தரும் அப்படிதான், அப்படிதானே? நிறைய காரியங்களை ஏமாந்துருக்குறோம். நிறைய காரியங்கள் வழியாக போய் தான் இன்றைக்கி சொல்வோம், அந்த காரியங்கள் நான் செஞ்சது தப்பு, இந்த நபர்கள் இப்படி தான், இந்த காரியங்கள் இப்படி தான். ஆமேன். ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஆண்டவர். நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரே, வா, இது மாயை பேசுகிற வாய். மாயை மதம் எங்கே பேசப்பட்டுச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வாயிலிருந்தா வந்துச்சு. வஞ்சனையான வார்த்தைகள், பொய் பேசுகிற வாய். ஆமேன் சொல்லணும், ஆண்டவரே, எனக்கு மாய ஏது, நன்மை ஏதுன்னு சொல்லி நான் கண்டறியத்தக்கதான ஒரு நல்ல ஒரு ஆவியை எனக்கு கொடுங்க. ஆமேன். நாங்கள் பொய் எது, மெய் எதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருந்த நீங்கள் சொல்லி கொடுக்கணும் எல்லா காரியங்களும். ஆமேன், ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க. அன்றைக்கி ஏவாளுக்கு என்ன தெரில, ஆண்டவர் பேசினது உண்மை, ஆண்டவர் சொன்னது தான் கரெக்டு, ஆனால் வஞ்சனையாய் வந்து பிசாசு பேசும்போது அவள் அதில் என்ன ஆகிட்டா? வஞ்சிக்கப்பட்டுட்டா. சொல்லுங்கள், ஆண்டவரை, எந்த விதத்திலும் இந்த உலகத்தில் நான் வஞ்சியாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கோங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நான் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷருடைய மாயான வலைக்கும், பிசாசு விரிக்கிற மாயான வலைக்கும், வஞ்சனைக்கும் நான் மாட்டிடவே கூடாது. எந்த பொய்யிலையும் எந்த பொல்லாப்பு செய்கிற அந்நிய, ஆமேன், என்னது அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்பிச்சிருங்க. ஆமேன். அதோடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாருங்க, நீரே ராஜாவுக்கு ஜெயத்து தந்து பலத்த பட்டயத்துக்கு தப்பிக்கிறவர். அது என்ன நமக்கு கொண்டு கொடுக்குமா? பலத்த ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்குமா? அப்புறம் பொல்லாத பட்டயத்துக்கு நம்மளை தப்பு வைக்குமா? ஆமே, ஹல்லேலூயா. திரும்பி 11வது வசனத்தில் அதே ஜபத்தை பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? 12வது வசனம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற ஆமேன், ஹல்லேலூயா. அது எனக்கு பாதுகாப்பு, என்னுடைய சந்ததிக்கு பாதுகாப்பு. ஆமே,
ஹல்லேலூயா அது எனக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பொல்லாத வழியிலிருந்து என்னை விடுவித்து விடும் அது மட்டுமல்ல என்னுடைய குமாரருக்கும் என்னுடைய குமாரத்துக்கும் என் பின் சந்ததிக்கும் அது பெரிய பாதுகாப்பா இருக்கும் அது ஒரு ஜெபம் ஆமென் ஹல்லேலூயா ஏனா இந்த உலகம் மாயையானது ஆமென் ஹல்லேலூயா இந்த உலகம் மாயை மனுஷுடைய வாழ்க்கையும் மாயைதான் எல்லாமே மாயைதான் ஆமென் ஹல்லேலூயா 13வது வசனத்தை வாசிங்க இதுடைய ஆசீர்வாதங்கள் ஜெபத்துடைய ஆசீர்வாதங்கள் 13 சொல்லுங்க என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும் ஆமென் ஹல்லேலூயா அதுக்கடுத்து எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகளும் 10,000 பலத்திருக்கும் அது அந்த ஜெபம் என் வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது என் கிராமத்துக்கு என் தேசத்திற்கு அந்த ஒரு ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க என் ஆண்டவரே மாயைக்கு என்னுடைய ஜனங்களை என் பின் சந்ததிகளை விலக்கி காத்துக்கோங்க ஆமென் அந்நியனுக்கு விலக்கி காத்துக்கோங்க இயேசப்பா ஆமென் 14வது வசனம் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும் ஆமென் ஹல்லேலூயா சத்துரு உட்பகுதல் கூடி ஓடி போறதல் இராது ஆமென் யான் வீட்டுக்குள்ள யான் எல்லைக்குள்ள சத்ருவுடைய உள்பகுதல் இராது நான் கூட இருக்காம அங்க எங்க அலைஞ்சு திரிய மாட்டேன் தனிமையானவனுக்கு வீடு வாசல்ல ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வீடு வாசல்ல நான் தங்கியிருப்பேன் நான் நிலைத்திருப்பேன் செழித்திருப்பேன் ஆமேன் ஹல்லேலூயா அது சின்ன வீடானாலும் பரவாயில்ல பெரிய வீடானாலும் பரவாயில்ல என்னுடைய ஆசீர்வாதங்கள் சின்னதோ பெருசோ காரியமில்லை ஆனால் அதில் நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவர்கள் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை நிலைக்க பண்ணுவீர் கூடி ஓடியெல்லாம் போக மாட்டேன் ஊரை விட்டெல்லாம் ஊரை தாண்டி நான் போகணும்னு அவசியம் இல்லை இயேசப்பா சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இந்த ஊரை விட்டு போனால் நல்லா இருக்குமா இந்த ஏரியா விட்டால் நல்லா இருக்குமா ஆமேன் சூழ்நிலைகளை நம்ம மாற்ற முடியாதுங்க ஊரை மாற்றுறதுனால நம்ம வீடை மாற்றுறதுனால நம்முடைய சூழ்நிலைகள் மாறாது மாற்றுகிறவர் கர்த்தர் ஆமேன் ஹல்லேலூயா அவர் தான் சகல சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றுகிற ஏன்னா காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் 15வது வசனம் ஆமேன் நீ அது முடிச்சிருவோம் குடி ஓடி போகுதல் இராது எங்கள் வீடுகளில் கூக்குரல் உண்டாகாது எங்கள் தேசத்தில் நான் இருக்கிற இடங்களில் கூக்குரல் இருக்காது சமாதானம் இருக்கும் எவ்வளோ பெரிய அந்த ஜபத்துழிய வல்லமையை பார்த்தீங்களா ஆமே நின்றுந்து ஜோம் பண்ணுவோமா அந்த வசனத்தை திரும்பி சொல்லுவோமா 11வது வசனம் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புங்க அதுதான் வாழ்க்கையின் வெற்றி ஆமே ஊழியத்தின் வெற்றி ஆமே எல்லாத்துடைய வெற்றியும் ஆசீர்வாதமும் இந்த ஜபத்தில் அடங்கியிருக்குது ஆமேன் கர்த்தர் இந்த வசனம் மூலமா எங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு பாடலை ஆமேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை இன்றைக்கு ஒன்று கூட நாம் கவனிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் சங்கீதம் 19:11 அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பலனுள்ள ஆசீர்வாதமுள்ள ஜீவியத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார் அதிகமான பலன்கள் ஆமேன் சத்தமா சொல்லுங்க அதிகமான பலன்கள் திரும்ப சொல்லுங்க அதிகமான அல்லேலூயா எண்ணி முடியாத நன்மைகள் சொல்லுங்க அல்லேலூயா ஆமேன் கர்த்தருடைய வசனத்தை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க இந்த வசனத்தை கை கொள்ளுவதனால கர்த்தர் எண்ணி முடியாத பலன்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார்
அல்லேலூயா. வசனம் சத்தமா சொல்லுங்க, வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற வசதிகளை நீங்க எண்ணி முடிக்கவே முடியாது. கற்பனைக்கே எட்டாதது. நமக்கென்று அவர் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு பெருசு தெரியுமா? நமக்கு தாங்க சில நேரம் சில காரியம் புரியல. அல்லேலூயா. நம்ம நம்ம ஆண்டவர் ரொம்ப சின்னவரா பார்த்துட்டோம். இதை தருவாரா, இப்படி தருவாரா, என் வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்கும்? இல்லை, வசனங்களை கை கொண்டால் மிகுந்த பலன் உண்டு. எப்படிப்பட்ட பலன் உண்டு? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வசனத்தின்படி கட்டப்படுகிற வாழ்க்கையை ஆண்டவர் லூக்கா 6 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா 6 கடைசி பகுதிக்கு வருவீங்கன்னா அங்கே அவர் 47-48 வசனத்தை அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என்னிடத்தில் வந்து, இது ரொம்ப அவசியம். நம்முடைய ஆண்டவர் அவரிடத்துல வருகிறவங்கிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை கேட்கிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட். எதை கேட்கணும்? உங்களுக்கு ரொம்ப அவசரம் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் இருதயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. பாரு, கர்த்தர் சொல்கிறத கேளு. ஆத்மாவே கர்த்தர் சொல்கிறத, இருதயமே கர்த்தர் சொல்கிறத கேளு. கொஞ்சம் கேட்டதன்படி நட. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை அவைகளின்படி. யாருக்கு, அதாவது அப்படி இருக்கிறவனுடைய வாழ்வு எவ்வளவாய் ஆசீர்வாதமாக இருக்குங்கிறத அவர் சொல்றாரு பாருங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அசைக்கவே முடியாது. ஆமென். உங்க வாழ்க்கை அன்ஷேக்கபிளா இருக்கணும் அப்படின்னா வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. எதற்கென்றாலும் வசனத்தின்படி தான் நான் வாழ்வேன் என்று சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்கு இந்த வசனம் அப்படின்னு சொல்லும் போது எதை குறித்து நம்ம யோசிக்கலாம்? உங்களுக்கு முன்னாடி நான் 2 காரியத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனத்துக்கு 10 கட்டளை கொடுத்தார். எப்படி கட்டளை கொடுத்தாரு? திருப்புங்க பார்க்கலாம், யாத்திராகமம் 20 இன்னைக்கு அந்த அந்த கட்டளைலாம் நமக்கு ஞாபகம் இருக்குதா? இது ஒரு அஸ்திபாரம், இது வந்து கர்த்தர் அழிக்கலை, இவைகளை உள்ளடக்கித்தான் நமக்கு கற்பனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டுடுச்சு, தள்ளப்பட்டு விட்டது. அப்படி கிடையாது. பழைய முறை ஆராதனை தான் மாற்றப்பட்டிருக்கிறது. பலி செலுத்தும் ஆராதனை மாற்றப்பட்டு பலி நமக்காக செலுத்தப்பட்டு விட்டது. ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். என்ன கட்டளெல்லாம் அந்த 20 சொல்லியிருக்கிறார். முதல்ல, என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் என்ன பண்ணியிருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கட்டளை, அவரே என் தேவன். அல்லேலூயா. 2 கட்டளை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மேலே கீழே பூமியிலே எனக்கு ஒப்பாய் நீ எதையுமே என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்த கற்பனை என்ன? 7 வசனத்தில், வீணிலே என்ன பண்ணாதிருப்பாயாக. நல்லா கவனிக்கணும். எங்க போனாலும் நீங்க ஒரு இடத்துக்கு போனா உங்களை பார்த்த உடனே கிறிஸ்டினான்னு கேட்பான். அப்போ உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும், உங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், உங்க பேச்சு எப்படி இருக்கணும், உங்க பார்வை எப்படி இருக்கணும், உங்களுடைய செயல்பாட்டின் மூலமா
கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணப்படக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு சிகரெட் குடிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறா, பாக்கு வைக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறா, இவெல்லாம் கேவலப்படுத்துறான் ஏசப்பாவ. ஆண்டவருடைய பேரை சொல்லிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சினிமா பாட்டுக்கு தாளம் போட்டுட்டு இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? அவனை குறிச்சு கேவலம் கர்த்தருக்கு வந்துகிட்டு இருக்குது. இந்த கட்டளை எல்லாம் செவி கொடுக்காட்டா சாத்தான் ஈஸியா தூக்கிட்டு போயிருவான். அல்லேலூயா. இங்க பாருங்க, கோயிலுக்கு வருவோமா, கையை வைக்கணுமா, ஆசீர்வச்சு அனுப்பிடணும். இந்த வசனத்தை கேளு, வசனத்தின்படி வாழ்னா என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் உங்களை அலங்கரிக்கணும்னா நம்மை அவர் எச்சரிக்கிறார். வாழ்க்கை அதிக கவனமாய் செய்யப்பட வேண்டியது வாழ்க்கை. மோர் சின்சியாரிட்டி தேவை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கைதான் என்ன பண்ணுமா? நீங்க மேல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு மனசு விரும்புதா, ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். ரொம்ப பேர் இன்றைக்கு இந்த ஜாக்கிரதையை விட்டுட்டாங்க. நான் எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், யார்ட்டனாலும் பேசுவேன், ஏன் இஷ்டம், ஏன் டிசைன். கர்த்தர் சொல்லுவார், என் நாமத்தை வீணில வழங்குகிறாயே. நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லணும், ஆண்டவரே நான் இப்படி யோசிக்கிறது உமக்கு பிரியமா, இப்படி நடக்கிறது உமக்கு பிரியமா. அதுக்கடுத்து நான்காவது எட்டாவது வசனம் பாருங்க, ஓய்வு நாளை எப்படி ஆசரிப்பாயாக. என்ன பண்ணுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நல்ல விசுவாசிகள் சனிக்கிழமையே தங்களை ஆயத்தப்படுத்துவாங்க. இத்தனை முறை நாம் ஓய்வு நாட்களை குறித்து கவனம் கொள்ளுகிறோம். எல்லா நாளும் வேலை தானே நமக்கு இருக்குது. எங்க நின்னாலும் இங்க நிக்கணும் தேவ சமூகத்தில். நான் இங்க உங்களுடைய ஆத்மாவுக்கான வேலைக்காரன் தான். என்னை உங்கள் சரீரத்துக்கான வேலைக்காரன் நினைச்சிடாதீங்க. அதுல அப்படி நினைச்சால் யூ வில் பி டிசப்பாயிண்டட். ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜனத்தோட தான் நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களா தெரிஞ்சிட்டுனா அவங்களுக்கே தெரியாம என் கால் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி நிற்கும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அநேகர் சொல்லுவாங்களாம், நாங்க குழல் ஊதுனோம், நீங்க என்ன ஆடலை. அப்படிதான் ரொம்ப பேர், நாங்கள் நினைச்ச மாதிரிலாம் பாஸ்டர் இல்லை, நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் நான் இருக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் நினைச்ச மாதிரி இருந்தீங்கன்னா உங்க பக்கத்தில் தானாகவே உங்க ஊழியரை கொண்டு வந்து அவர் நிப்பாட்டுவார். அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. விருப்பமுள்ள பிள்ளைகள் ஆரம்ப ஜபத்துக்கு முன்னாடி ஓடி வரணும். நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸி, எனக்கு அது. ஓய்வு நாள் உங்க செல் சுவிட்ச் ஆஃபா இருக்கணும். நல்லா திரும்ப சொல்லித்தர்றேன், இது அடிக்கடி சொல்லவும் நான் விரும்புறேன். நீங்க தரமா இன்னும் வளர்றதுக்காக சொல்லித்தர்றேன், உங்க மெயின் நம்பர் சண்டே சுவிட்ச் ஆஃபா இருக்கணும். உங்க ஃபேமிலி ஆட்களுக்கு பர்சனல் நம்பர் நீங்க ஒன்று வச்சிருக்கணும். உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க நெருக்கமான உறவுக்கு அந்த நம்பரை கொடுத்து வச்சிருக்கணும். அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கால் பண்ணாத. அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் உட்கார்ந்து செல்ல நம்ம பார்க்கிறோமே. ஓய்வு நாள் எப்படிப்பட்டது? வார்த்தையை கேட்டா தானே மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கிறீங்க தம்பி? படிச்சு நான் தான் நேற்று இரவு ஒரு 12 மணி நேரம் ஜபத்தின் கடைசி 3 மணி நேரம் செவந்திபுரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தேன். இயற்கையாக ஒரு மனுஷனுடைய ஜபம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன ஜபம் பண்ணுவான், ஆண்டவரை நல்லா படிக்கணும். சரி, இப்போ என் கூட நீங்கள் பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். படித்தா அடுத்த அவன் படித்தவன் என்ன கேட்பான்? ஆண்டவரை நல்ல. சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் சந்தோஷமாக சொல்கிறது எனக்கும் பிடிச்சிருக்குது.
வேகமாக சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். வேலை கிடைச்சா சொல்லுங்க. நல்ல திருமணம், ஓகே, தப்பு இல்லை, தப்பு இல்லை. திருமணம் முடிச்சா நல்ல நல்ல பிள்ளைகள் வேணும், அதுக்கடுத்து நல்ல வீடு வேணும். சொல்லுங்க, தப்புலாம் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்க தான் முன்னாடி நிற்கிறேன், ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் விஷயமாக இருக்கணும், நம்ம கவனமாக இருக்கணும். இது மட்டும் விஷயம் இல்லை, நம்ம பாக்கெட் நிரம்புறது மட்டும் விஷயம் இல்லை, நம்ம ஆத்துமா பரலோகத்தில் போய் தங்கணும், அதான் விஷயம். அல்லேலூயா. சரி, வீடு வந்தாச்சு, வசதி எல்லாம் ஜெபம் பண்றீங்க, தப்பு இல்லை. அடிக்கடி நான் சபையில் சொல்றேன், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுங்க. சரி, வசதி வந்தாச்சு, அடுத்து பிள்ளைகளை சொல்லுங்க. அடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு போகணும். அடுத்து எல்லாரும் சொல்லுங்க. அடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம். சரி, அடுத்து எப்படி பேரம்பேத்தி, சூப்பர். இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆயிருது? இதெல்லாம் முடிக்கும் போது 60 தாண்டின பிறகு என்னது சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமைகள், கடமைகளை செய்வது தவறு இல்லை. ஆனால் உங்கள் ஓய்வு நாட்களை தேவனுக்கு கொடுத்துட்டு, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் மற்றதை செஞ்சீங்கன்னா உங்கள் காரியமெல்லாம் சுமூகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஓய்வு நாளையும் விழுங்கி தேவனுக்குரிய நேரத்தையும் தேவனுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து ஒதுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து பிஸின்னு சொன்னால் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்பட முடியாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன பண்ணுவாயாக? 6 நாள் வேலை செய், உன் கிரியைகளை எல்லாம் என்ன பண்ணு. 10வது வசனம் பாருங்க. ஆக்சுவலி இது வந்து நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமைக்கு பிறகு நம்ம அப்படியே மாற்றியிருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளை நாம் எதாய் மாற்றியிருக்கிறோம். ஏன்னா எப்போதுமே முதல் பங்கு யாருக்குரியது? சத்தம் கம்மியாக இருக்குது. முதன்மையானதும் சிறந்ததும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆமென். அதனால நம் வாரத்தில் முதல் நாள் அவற்றை கொடுத்துருதோ பாருங்க. ஓய்வு நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஓய்வு நாள், அதிலே நீயாவது உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற யாதொரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்து அதை எப்படி மாற்றி இருக்கிறார்? இது 8வது கட்டளை, 4வது கட்டளை, 5வது கட்டளை என்ன? 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நீ நீடித்திருப்பதற்கு. ஹல்லேலூயா. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மா என்னை பெத்து வளர்த்தாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இல்லாததுனால தான் நான் ஒரு உண்மையாக சொல்லுவேன், இந்த லவ்ங்கிற பேய் இவ்வளவு மண்டையை பிடிச்சி ஆட்டுது பிள்ளைகளெல்லாம். சினிமாவும் உலகமும் பிள்ளைகளை சீரழிக்கிறதுக்கான காரணமே தங்கள் தேவன் யார் என்பதும் பிள்ளைகளுக்கு புரியலை, தங்களை பெற்ற பெற்றோருடைய நிலைமை என்னங்கிறதும் புரியலை. பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுத்தும் வளர்க்கணும், பிள்ளைகளை இஷ்டத்துக்கு வளர்த்துட்டு கடைசி உட்கார்ந்துட்டு அழக்கூடாதுங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் என் பிள்ளை இஷ்டத்துக்கு வளர்த்தா என்னைய பின்னாட்களில் என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிடும் நீங்கள் நினைக்கலாம், இல்லை நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே
உங்கள் பொறுப்பு. இதில் கணவன் மனைவிக்குள்ளே வேற சண்டை. என் பிள்ளைய திட்டாத ஓம் பிள்ளைய நான் திட்ட மாட்டேன், எனக்கு என் பிள்ளைய ரொம்ப பிடிச்சா அடித்தா எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் உங்கள் லாஜிக்காக இருக்கலாம். பைபிள் அதை சொல்லித்தரல. பைபிள் எப்போதுமே என்ன சொல்லி தருதுன்னா, உன்னை பெற்ற தாயை தகப்பனை கனம் பண்ணு. பெற்றோரை குறித்த கவனமே இல்லாத ஒரு தலைமுறை இன்னைக்கு எழும்பிக்கிட்டு இருக்குது. வசனத்தை கவனிக்கிறதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமாங்க? தான் படைத்த படைப்புகளை தன்னை வணங்க சொன்னது மாத்திரமல்ல, தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு தன் அந்த பிள்ளைகள் கணம் கொடுக்கும்போது வாக்கு தத்தம் உள்ள அந்த வசனத்தை எபேசியரில் படித்தாதான் நமக்கு தெரியும். 6 அதிகாரம், எபேசியர் 6 அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பெற்றோரே, பெரியவங்களும் இதில் நீங்கள் சரியாக இருக்கணும், பிள்ளைகளும் சரியாக இருக்கணும். ஆ ஆ, கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க. ஆனால் சில நேரத்தில் பெற்றோர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கர்த்தருக்குள்ள கீழ்படுறதை விட்டுட்டு இவங்க அடமண்டா வளர்க்காங்க. அதுவும் தப்பு. இதை குறித்து பேசுறதுக்கு ரொம்ப நேரம் உண்டு. ஆனால் கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க. 2வது 3வது வசனத்தை வாசியுங்கள். உனக்கு உன் தகப்பனையும் சரி, இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு பெற்றோருக்கு 4வது வசனம் சொல்றார் பாருங்க. பிதாக்களே, அதாவது இரிட்டேட் பண்ணாம கர்த்தருக்கேற்ற ஆமா, நல்ல பேண்ட் சட்டை கொடுத்து படிப்பு கொடுத்து அப்படி பண்ணுங்கன்னு 2வது தான் சொல்றாரு. அதெல்லாம் செகண்டரி. கர்த்தருக்கேற்ற சிக்ஷைகளும் போதனையிலும் வளர்த்துருக்குறீங்களா? வசனத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊட்டி வளர்க்குறது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல தான் இயேசுவின் தாயாரை நான் அதிகமாய் போற்றுகிறேன். அவர்கள் ஏன் கனத்துக்குரியவர்கள் தெரியுமா? இயேசுவை 12 வயசுக்குள்ள பைபிள் காலேஜ் ஸ்காலரா மாத்திட்டாரு. நீங்க ரியல் மரியாலா இருக்கணும், ரியல் யோசைப்பா இருக்கணும்னா உங்க பிள்ளைகளை 12 வயசுக்குள்ள அந்த வசனங்கள்ல வளர பண்ணுங்க. பெற்றோரை எப்படி மதிக்கிறீங்க? ஒரு சின்ன அசட்டை, நீ வா போண்டு கூட பெற்றோரை பேசக்கூடாது. இங்கே இருக்கிற சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அப்பா அம்மாமாரும் சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, நீ வா போன் பிள்ளைகளை பேசி. எங்கள் வீட்டு வழக்கம் அப்படி தான், எங்கள் ஊர் வழக்கம் அப்படி தான், எங்கள் குடும்ப வழக்கம் இல்லை. அம்மா வாங்க, அப்பா வாங்க, அப்பா என்ன பண்ணுறீங்க, கணம் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் அவர் சொல்லி தர்றாருங்க. இதை கேட்ட அதன்படி நடந்தாதானே அசைக்கப்படாத வாழ்க்கை கத்தை நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் இன்னைக்கு பேச நினைச்சிருந்தது வேற, ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது வேற. ஆனால் இதை நான் ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த அல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிற பெற்றோரை நீங்கள் சொல்லுங்களேன், என் பிள்ளை என்னை சிலரை மறந்துட்டாலே, நான் பெற்று வளர்த்தது கூட அதுக்கு. இதுலேயும் சில பிள்ளைகள் இருக்குதுங்க, அது பிள்ளைகளான்னு தெரில. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அப்பா அம்மாட்ட கரெக்டாக இருக்குது. கல்யாணம் முடித்த உடனே தான் வாழ்க்கை துணை வந்த உடனே அப்பா அம்மா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை மாத்திரம் சொல்கிறேன். பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது உண்மையிலே மனசில் ஒரு ஓரத்தில் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்தா என்னை கடைசியில் என் பிள்ளை எப்படி பார்த்துக்கிடும். இது வந்து
இயற்கையான எதிர்பார்ப்பு, தவறான எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி ரொம்ப இடத்துல இல்லைங்க, ரொம்ப இடத்துல இல்லைங்க. பிள்ளைகளை நீங்கள் உட்கார்ந்து நேரம் எடுத்து ஆண்டவரே என் பிள்ளை இப்படி வளர்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்த கற்பனையை பாருங்க, அடுத்த கற்பனை, ஆறாவது கற்பனை. ஆறாவது கற்பனை என்ன? என்ன பண்ணாதிருப்பாயாக. சார், இந்த கற்பனையை குறித்து பைபிளில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? ஆக்சுவலி பழைய ஏற்பாட்டின்படி கத்தியை எடுத்து ஒரு மனிதனை குத்தி அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற உயிரை எடுப்பது தான் கொலை. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி தந்திருக்கிறார்னா, இந்த கொலை செய்யாதிருப்பாயாங்கிறதுக்கானதே ஒரு விளக்கம் சொல்கிறாரு. பாருங்க, மத்தேயுவில் அந்த வார்த்தையை எடுத்து படிப்பீங்களா? திருப்புங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஏசப்பா அடிப்படை காரியத்தையே சொல்லித்தர்றார். தேவையானது தான், உங்களுக்கு அவசியம்தான். ஆறாம் அதிகாரத்துக்கு, ஐம் சாரி, அஞ்சாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். 21வது வசனம் பாருங்க, என்பதும் நியாய தீர்ப்புக்கு. 22வது வசனம் பாருங்க, சல்லு சல்லுண்டு அப்ப பேசக்கூட முடியலப்போ, ஒரே கோபம் தான். நியாயம் இல்லாம கோபம் வந்துட்டுனாலே கொலை செஞ்சதுக்கு சமமா. இதான் புதிய ஏற்பாடு. நம்ம ஆட்கள் புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா ரொம்ப ஈஸியாக்கிட்டார் நினைக்கிறாங்க. ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் ஷார்ப்பாக்கி தந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இதில் மூணு காரியம் இருக்குது. நியாயம் இல்லாமல் கோவப்படுறதும் கொலைக்கு சமம். ஆ, வீணன் அப்படின்னு அர்த்தம், யூஸ்லெஸ். நீ எதுக்கு ஆவ? இதில் இந்த சகோதரன்ங்கிறதுக்கு மனைவியை சொன்னாலும் அப்படி தான், கணவரை சொன்னாலும் அப்படி தான், பிள்ளைகளை சொன்னாலும் அப்படி தான், கூட பிறந்தவங்களை சொன்னாலும் அப்படி தான், கூட வேலை பார்க்குறவங்களை சொன்னாலும் அப்படி தான், கூட படிக்கிறவங்களை சொன்னாலும் அப்படி தான். உன்னுடைய நெய்பரை, உன் சக மாணவனை, சக உன் கூட வேலை பார்க்குறவங்களை நியாயம் இல்லாமல் கோவப்படுறது, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வீராப்பு காட்டினா தான் நமக்குரிய பயம் இருக்கும். ஏமாறாதீங்க. எந்த இடத்துலையும் சாந்தமாக இருங்க. கண்டிப்பாக இருக்கிறது பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில். மற்ற காரியம் வர்றப்போ உங்களுடைய அன்பு வெளியில் தெரியட்டும், விட்டு கொடுக்கறது வெளியில் தெரியட்டும். நியாயம் இல்லாத கோபம் வரக்கூடாது. யாரையும் வீணண்டு என்ன பண்ணக்கூடாது. அதை மாத்திரம் இல்லை, அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மூடனே என்று சொல்லுகிறவன் யாரையாவது ஃபூல், முட்டாள்னு சொன்னால் உங்கள் மேலே பரலோகம் ஒரு ஸ்டாம்ப் குத்துது, நீ நரகத்துக்கு போவாய். நான் சொல்லலை, அது மேலே கை வச்சு சொல்லுங்கள், இந்த வசனம் சொல்லுது. அடுத்தவங்களை எத்தனை முறை முட்டாள்னு சொல்கிறோம். அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, என்னென்னலாமோ பேசுகிறோம். இது கொலை செய்வதற்கு சமம். அவருடைய கற்பனைகளை நாம் எப்படி கை கொள்ளுகிறோம்? அடுத்து 7வது கற்பனை, என்ன செய்யாதிருப்பாயாக. யோசித்து பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா இருக்கிறாருங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்துட்டோம்னா, பரிசுத்தம் ஏன் அவசியம் தெரியுமா? பரிசுத்தம் ஏன் அவசியம் தெரியுமா? பரிசுத்தம் இருந்தால்தான் சாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. பரிசுத்தம் இருந்தால்தான் வியாதி நம்ம எல்லையில் இருக்காது. பரிசுத்தம் இருந்தால்தான் சத்துரு நம்ம மேல மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போனா அந்த வீடு சுத்தமா இருந்தா எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு கடைசி நாட்களில் ஒழுக்க கேடு எங்கு பார்த்தாலும், என்ன ஒரு காலம் ஆயிட்டு தெரியுமா,
நான் தப்பு பண்ணா நீ கேட்காத, நீ தப்பு பண்ணா நான் என்ன பண்ண மாட்டேன். அப்படிதான் டீலிங், அப்படிதான் டீலிங். ஆண்டவரோ எல்லாவற்றிலும் நம்மகிட்ட பரிசுத்தத்தை கேட்கிறார். ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி 6 காரியத்தை சொல்லிட்டார். சொல்லிட்டு முக்கியமான ஒரு இடத்துல வரும்போது சொல்றார், உன்னுடைய பரிசுத்தம் எவ்வளவு, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாகங்கிற விஷயத்தை அந்த மத்தேயு 5 அதிகாரத்தில் எப்படி சொல்லி இருக்கிறாரு? மத்தேயு 5 அதிகாரத்தில் பாருங்க, 28 வசனத்தை நீங்க 27 இருந்து வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நான் உங்களுக்கு ஒரு ஸ்திரியை, அதாவது இதில் சொல்லும் போதே அவர் மறைமுகமா இன்னொன்று சொல்றார், ஒரு புருஷனை, எதிர்ப்பாளரை இச்சையோடு பார்த்தாலே நீ பாவம் இருதயத்தில் செய்து விட்டாய். அல்லேலூயா. அதனால் இந்த கடைசி நாட்களில் இச்சைகளை தூண்டும்படிக்கு எத்தனை காரியங்கள், எத்தனை காரியங்கள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணணும். ஆண்டவரே என்னை பாதுகாத்தருளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்தருளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்க. உண்மையிலேயே நாம் வளர்ந்த நாட்களுக்கும் நம்ம காலத்துக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் பிள்ளைகளுக்கு நாம் அதிக கரிசனையோடு ஜெபித்து பிள்ளைகளை கவனமாய் நேசித்து பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் புத்தி சொல்லி கொடுத்து இன்னும் நீ பரிசுத்தமாக இருக்கணும்மா. ஏன்னா அவர் நம்மை பரிசுத்தமாய் காக்கிறவர். எப்படி காக்கிறவர்? அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தத்தை இழந்துட்டா தேவனை இழந்துருவேன், எல்லாத்தையும் இழந்துருவேன். பரிசுத்தம் நீங்க இழக்கிறதுக்கு, அதுதான் நான் இப்படி அடிக்கடி சொல்றது உண்டு, அதுக்கு விட உயிரை கொடுத்துட்டு போயிடலாம். பரிசுத்தம் இல்லாம வாழ்ற ஒரு மதிப்பில்லாத வாழ்க்கையை வாழவே கூடாது, வாழவே கூடாது. புதிய ஏற்பாட்டில் அதனால தான் இதெல்லாம் குறித்து பேசிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் ப்ரூஃபோடு, இவன் மேன்மை பாராட்ட தகுதி இல்லாதவன் சொல்லிட்டா அதை விட நான் எது மேலுன்னு சொல்கிறாரு, சாகிறது மேல். இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு யார் தான் செய்யலை? அவங்க செஞ்சுருக்குறாங்க, இவங்க செஞ்சுருக்குறாங்க, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அப்படி நடக்குது. நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்குறார்? உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2000 ஆண்டுக்கு முன்னாடி என்னை நேசிக்கிற, நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தலையில் முள்முடியை வைத்து முகமெல்லாம் துப்பப்பட்டு முதுகில் உழுத நிலமாக நிற்க, அப்படியே விழாவில் குத்தப்பட்டு கைகள் ஆணிய வாங்கி கால்கள் ஆணிய வாங்கி அத்தனை பாடுபட்டு அப்படியே ஒரு திராட்சை குலை, ஒரு திராட்சை அப்படியே கையில் வச்சு பிழியப்படுறது போல அன்றைக்கு எனக்காக நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரே, இன்றைக்கு அந்த சிலுவையின் பக்கத்தில் போய் நின்றுட்டு அந்த சிலுவைக்கு கீழே நின்று என்னையும் என் குடும்பத்தையும் கழுவும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக கொண்டு கேட்கறது எவ்வளவு நமக்கு நன்மையாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நன்மையாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நன்மையாக இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று கூட சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாய் மிகப்பெரிய கல்யாண வீடுகளிலே, மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆயத்தங்களிலே, இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான பணங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இடத்துல நிற்கிறத விட
ஒரு ஊழிய நான் சொல்லுவேன், பரிசுத்தமுள்ள தேவ சமூகத்தில் தனியாக நிற்கிறத நான் பாக்கியமாக கருதுவேன். ஏன்னா பரிசுத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நன்மைகளை விடவும் மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நாம் விரும்பாத எந்த பாவங்களும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் கேளுங்க, என்ன பரிசுத்தமாக. நீங்கள் உங்கள் பரிசுத்தத்துக்காக மாத்திரமல்ல, உங்கள் கணவருடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் மனைவி பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். எது எதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத பைபிளில் கொஞ்சம் பார்க்கணும். பாவம் அப்படிங்கிற அந்த காரியம் வந்தாலே உடனே அலர்ட் ஆயிடணும், உடனே அலர்ட் ஆயிடணும். வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. கிறிஸ்தவ வாழ்க்கை மதம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த உறவு வேணும்? நீர் என்னோடு, நான் உம்மோடு, உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே, என்னுடைய வேண்டுதல் உங்க பாதத்தில். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு, த கம்ப்ளீட் ஃபெல்லோஷிப், தட் ஸ்வீட் கம்யூனியன், அவருக்குள்ள இணைஞ்சி இருக்கிற அந்த அனுபவம். அல்லேலூயா. அதான் நம்ம அடிக்கடி பாடுறோம், உயிரின் ஊற்றே உண்மையின் வழியே, என்னுடைய உறவின் பிறப்பே யார் தான் ஆண்டவரே, என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாத நாளெல்லாம். ஆமே. இன்னைக்கு அதை கேளுங்க, ஆண்டவரே உங்க கூட அந்த அந்த ஸ்வீட்டை நான் இணைஞ்சி இருக்கணும். ஆண்டவரே உங்க கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அன்றோட்ட கேளுங்க, என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தம் இழந்து நிற்கிறது எப்போ தெரியுமா, நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். ஏதாவது பிரச்சனையில் நிற்கும் போது, ஏதாவது அற்புதம் நமக்கு கையம் விட்டு போகிறப்போ, இல்லை சில நல்ல உறவுகளை நம்ம இழந்து நிற்கிறப்போ, அந்த தனிமையில் தான் நம்ம மனசாட்சி நம்மளை ரொம்ப பாதிக்கும். அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா, அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா, இப்போதே ஆண்டவருக்கு நம்மை விட்டு போட்டு விட வேண்டும். அழகான ஒரு வசனம் இருக்குது பாருங்க, ஒன்னு குருந்தியர்ல 6 அதிகாரத்துல, ஒன்னு குருந்தியர் 6 அதிகாரத்துல, உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த இரத்தமும் பாசத்தோடு ஆசையோடு கொடுக்கப்பட்டுச்சு. 16:19-20 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற, இந்த வார்த்தையை மட்டும் ஒரு 3 தடவை சொல்லுங்க, நானே என்னுடையவன். தயவு செய்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நானே அடிமை, நான் ஒன்றும் தானாக ராஜாவாகவே, தேவன் இல்லாம நான் ராஜ மேன்மை அனுபவிக்கவே முடியாது. Without God, I am zero. என் கூட மனசார சொல்ல விரும்புறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் இல்லாம மண்ணு தானே. நீங்க சொல்றதுக்கு நான் நன்றி சொல்றேன், சந்தோஷப்படுறேன். திரும்ப சொல்லுங்க, நான் யாருன்னு நினைச்சுக்கிட்ட, நீங்க உங்க உங்களை பார்த்து நீ யாரு, மண்ணு தானே. ஏசு இல்லாட்டா, ஆனா ஏசு வந்துட்டா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னாரு, அநேக நேரத்தில் நம்ம வந்து மன உடையும் போது, நான் என்னங்க, நான் ஒரு ஜீரோ, நான் ஒரு, சரி நீங்க ஒரு ஜீரோ, நான் ஒரு ஜீரோ, நம்ம எல்லாம் ஜீரோன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு 10,000 ஜீரோவை போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1 நம்பர் போட்டாச்சுன்னா அதுக்கு என்ன மதிப்பு?
நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி சிலுவை வந்து நிற்கப்பேதான் இன்னைக்கு நமக்கு மதிப்பு. அந்த ஒன்னை எடுத்தாச்சுன்னா திரும்பவும் ஜீரோ. அல்லேலூயா. அதனாலதான் மரியாள் எப்போ ஏசப்பாவை பார்த்தாலும், சொல்லுங்க மரியாள் எப்போ ஏசப்பாவை பார்த்தாலும் என்ன இருக்கு யார் இருக்குல்லாம் பார்க்கறதே இல்லை, ஓடி ஓடி போய் எதை பிடிச்சுக்கிடுவா? ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம அந்த வேலையை தான் செய்யணும். யார் என்னத்தை பிடிச்சிட்டு போறாங்களோ தெரியாது, நீங்களும் நானும் எதை பிடிச்சிட்டு போகணும்? உங்க கால்களை பிடித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு உள்ள இன்னும் ரொம்ப இருக்குது. நீங்கள் உங்களுடையவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் என் இஷ்டப்படி என் விருப்பப்படி கண்கள் காட்டும் காட்சிக்கு பின்னாடி என் கால் ஓடுவது ஓடினால் பைபிள் படி நாம் நியாயமானவர்கள் அல்ல, அநியாயம் செய்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, கிரயத்துக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் உங்கள் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் யாரை மகிமைப்படுத்துங்கள்? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணல்ல கண்ணை திறந்துட்டே வலது கையை உயர்த்தி ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும், உம் ஏக்கமெல்லாம் கிருபையை தாரு, இயேசு உம் இதய துடி பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற உலகத்திற்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். சொல்லுங்க, உலகத்திற்கு உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும் ராஜா ஒரு வாழ். ஆமென். அது உமக்காக, உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டு காரியத்தை கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சரீரம், சரீரத்தில் இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் யாருக்குரியது? இந்த வீட்டில் சொல்லுங்க, இந்த வீட்டில் யார் விருப்பம் தான் நடக்கணும்? ஆமேன். என் நினைவு, என் உணர்வு, என் பேச்சு நடக்க எல்லாம் யாருக்குரியது? சரி, சரீரமாகிய வீட்டிலும் அவர் விருப்பம். ரெண்டாவது, நான் அங்கம் வைத்திருக்கிற என் குடும்பமாகிய வீட்டிலும் யார் விருப்பம்தான்? இதில் இன்னொன்றும் சேர்த்துக்கணும். மூணாவது, நாம் அங்கம் வைத்திருக்கிற ஜெப வீட்டிலும் யார் விருப்பம்தான்? கர்த்தர் விருப்பம்தான். ஆக அல்லேலூயா. இது யாருக்குரியது? கர்த்தர் கணக்கு கேட்பார், கர்த்தர் கணக்கு கேட்பார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்த கற்பனை என்ன அங்கே இருக்குது வாசியங்கள்? என்ன செய்யாதிருப்பாயாக? நம்ம என்னங்க களவாங்க பண்ணுறோம்? களவு செய்யாதிருப்பாயாக. இதுக்கு நீங்கள் தான் எனக்கு விளக்கம் கொடுக்கணும். என்ன அர்த்தத்தில் ஏசப்பா இதில் சொல்கிறார்? ஆ,
சொல்லுங்க. களவு செய்யாதிருப்பாயாக. நம்ம எப்படிலாம் களவு செய்கிறோம்? என்னைய களவானின்னு சொல்றீங்களா? நான் உங்களை சொல்லலை, நான் உங்கள்கிட்ட விளக்கம்தான் கேட்டேன். எப்படிலாம் நம்ம சில நேரத்தில் தேவனுடைய நேரத்தை நம்ம திருடிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பிரதானமான கற்பனைகளில் ஒரு கற்பனை என்ன தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை, நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம ரொம்ப அறிவாளிகள், வேலை ரொம்ப நேரம் பார்த்தேன், ரொம்ப நேரம் படித்தேன், நைட்டு படுக்கக்கே என்ன ஆயிட்டு ரொம்ப நேரம் தூக்க வரல. சப்பக்கட்டு காரணம் சொல்கிறதுக்கு காலையில் எழும்பவே முடிகிறதில்ல ரொம்ப பேருக்கு. ஆண்டவருக்கு முதல் காரியத்தை அவர் கையில் கொடுக்கணுங்க. முதல் மணி நேரம், எல்லாரும் சொல்லுங்க, முதல் மணி நேரம் அவருக்கு நான் கொடுக்கணும். அல்லேலூயா. என் சிந்தனையில் அவர் தான் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குரியது என்னெல்லாமோ அதை நான் தொடவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. திருப்புங்க நீதிமொழிகள் 3:9-10 வசனத்தை வாசியுங்கள். அது ரொம்ப வாக்குத்தத்தமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் எந்த காரியமானாலும், நான் சொல்கிறேன் முதல் மணி நேரம் அவருக்கு கொடுக்கணும். உங்கள் பணம் நீங்கள் 1/10 கர்த்தருக்கு கரெக்டாக கொடுக்கணும். சபையில் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் நினைப்பு இருக்குது, ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் அதை அறிவார். ஒருவேளை சிலர் நினைக்கலாம் பாஸ்டர் வந்து தசம பாகத்தை கட்டாயமாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பைபிள் தசம பாகத்தை கட்டாயமாய் பிரசங்கம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமென். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ என்ன பண்ணு? எப்படி தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆட்டு மந்தை வைத்திருந்தா 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த குட்டிகள் போடும்போது அவங்க ஆட்டை எண்ணுகிற காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா 10வது ஆட்டை சர்ச்சுக்கு நுட்டுருவாங்க. எவ்ரி 10th எல்லா 10வது ஒன்றையும் என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்கிறாரு உன்னுடைய முதன்மையானது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்குரியது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது பரிசுத்தமானது. அது எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானதை நம்ம திருடிடவே கூடாது, திருடிடவே கூடாது. அல்லேலூயா. தேவன் தந்த சரீரம், தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த ஆத்மா, இதை கர்த்தருக்குள்ள நம்ம வளர்த்து ஊழியம் செய்யும் போது கர்த்தர் தருகிற நன்மைகளை. அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அந்த வசனத்தை, திரும்ப ஒன்று பாருங்கள். 1 Nehemiah 29:29 வாருங்கள். 29வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே தாவீது அழகாய் சில வார்த்தைகளை பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசியுங்கள். 1 Nehemiah 29:16 பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஒரு ஆலயத்தை நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? தயவு செய்து நான் உழைச்ச காசு, நான் சம்பாதிச்சது அப்படின்னு உங்கள் வாயில் வராதிருப்பதாக. அது பைபிள் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது.
பைபிளை கையில் எடுத்துட்ட பிள்ளைகள் சொல்லணும், இது யாருக்கிட்ட நான் வாங்கினது. சரி, நான் அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். ஒரு நாளை பிறக்க பண்ணினது யார்? சீக்கிரம் சீக்கிரமாக. உங்களை முழிக்க பண்ணது யார்? உங்களை எழும்பணும்னு சொல்லித்தந்தது யார்? ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு சொல்லித்தந்தது யார்? உங்களுக்கு ஆரோக்கியம் தந்தது யார்? உங்களுக்கு ஞானம் தந்தது யார்? கிருபை தந்தது யார்? மனுஷ தயவை தந்தது யார்? இதுவரைக்கும் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினது யார்? அது எல்லாம் அவரா, ஆனால் உழைச்சது மட்டும் நல்லா விளங்கிக்கிடுங்க. நான் எனது என்னாலே என்கிற வார்த்தையே நம்ம வாயில் வரக்கூடாது. எல்லாம் யாரால் உண்டானது? அல்லேலூயா. அப்படிதான் தாவீது சொல்றார். ஆமென். எல்லாம் உமது கரத்திலிருந்து, திரும்ப சொல்லுங்க, எல்லாம் உமது கரத்திலிருந்து. நீங்க தான் கர்த்தர் தந்த நேரத்தை செலவிட்டீங்க, நீங்க தான் கர்த்தர் தந்த பலத்தை செலவிட்டீங்க, உண்மை. ஆனால் அத்தனையும் யாரிடத்திலிருந்து வந்தது? அல்லேலூயா. எல்லாம் யாருடையது? வசனத்தை ஒழுங்கா படிக்கிறீங்களா? எல்லாம் யாருடையது? ஆமென். சில நேரத்தில் நம்ம வந்து எல்லாம் என்னுடையது என்று சொல்லி விடுகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நீங்க இன்னொரு வசனத்தையும் ஞாபகமாக பார்க்கணும். உபாகமத்திற்கு 8 வாங்க. உபாகமம் 8 உபாகமம் 8 17 வசனத்தை 18 வசனத்தை வாசிங்க. என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு வாயில சொல்றத விட ஆண்டவர் எங்கேயே பார்த்திருந்தாரு? உன் இருதயத்திலே சொல்லி கொள்ளாமல் இருக்க சத்தமாய் சொல்லுங்கள். எப்படி இருங்க? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருதயத்தில் சொல்லணும், நான் சம்பாதித்தது அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, இது தேவ கிருபை. இது யாருடைய கிருபை? ஆனால் அவர் தந்த நேரத்தை, அவர் தந்த காரியத்தை அவருக்காக செலவு பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஸோ இத எனக்குள்ளது, எனக்குள்ளது, எனக்குள்ளது. ஆமே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். நான் அதை 17 நிப்பாட்டிடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் நான் விருப்பமுள்ள ஒரு ஊழியன். 18 வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. நல்லா விளங்கிக்கிடுங்க. ஏசப்பா ஐஸ்வர்யத்தை உங்க கையில் கொடுக்க மாட்டாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க யார் கொடுத்தது? அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லணும், இந்த பலனை தந்தது யாரு? பலனையும் தந்தது அவர் தான், பலனை தந்ததும். அப்போ அதை களவாடலாமா? அல்லேலூயா. ஆமே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் களவு பண்ணாதிருக்க வேண்டும். பக்கத்தில் யாத்ராகமம் 20 வந்து விடுங்கள். யாத்ராகமம் 20 வந்து விடுங்கள். பிறனுக்கு விரோதமா, இது 9 பிறனுக்கு விரோதமா என்ன சொல்லாதிருப்பாயாக? ஐயா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பொய்ய பேசியே காலத்தை ஓட்டுறாங்க. அல்லேலூயா. உண்மை பேசுகிற ஆட்களை பார்க்கவே முடியல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எங்கேயும் பொய் சாட்சி சொல்லாதீங்க. 500 200 அதில் இன்னும் அடுத்து எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் காசு 1 வீட்டுக்கு வரப்படாது. என் கூட சேர்ந்து இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் பலன் தந்திருக்கிறப்போ அடுத்தவன் காசு எனக்கு எதுக்கு? அல்லேலூயா. ஆமே. பொய் சாட்சி சொல்றதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் உதடுகளில் வர்றதெல்லாம் உண்மையா இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா.
உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. அல்லேலூயா. கடைசியா கடைசியா பத்தாவது காரியம் என்ன? இந்த வார்த்தையை தியானிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சத்தமா படிங்க பார்க்கலாம். பிறனுடைய வீட்டை ஸ்டாப் ஸ்டாப் யுவர் ஆனர். அடுத்தவன் கட்ட வீட்டை பார்த்து இச்சிக்காத அப்படின்னு நான் சொல்லணும்னு எனக்கு வேகமா வருது. எல்லாரும் அந்த 24 சங்கீதத்தை எடுங்க. 24 சங்கீதத்தை எடுங்க. 1வது 2வது வசனத்தை கரெக்டா படிங்க. கரெக்டா உண்மையா படிக்கணும். பூமியும் அதின், இந்த வார்த்தையை கரெக்டா சொல்லுங்க, தி எர்த் அண்ட் இட்ஸ் ஃபுல்னஸ். சத்தமா சொல்லுங்க, பூமியும். எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க, உங்களுக்கு புரியலதான், நான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் சத்தமா சொல்றேன், புரிஞ்சிருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, பூமியும் அதின் நிறைவும், உலகமும் அதிலுள்ள குடிகளும் யாருடையது? யாருடையது? சத்தமா சொல்லுங்க. அப்போ கர்த்தருடையதெல்லாம் யாருக்குரியது? உங்களுக்குரியது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, யார்கிட்ட எவ்வளவு பெருசு இருந்தாலும் அதை பார்த்து இச்சிக்காத, மனசார ஆசீர்வதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யாருக்கிட்ட நன்மை இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? வாழ்க்கையில மாத்திரம் அடுத்தவன் கையில இருக்கிறது நம்ம கண்ணை பறிக்கவே கூடாது. சொல்லுங்க, அடுத்தவன் கையில இருக்கிறதுக்காக நன்றி, எனக்குரியதும் அவரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிங்க, நம்ம முடிக்கலாம். யாத்திராகமம், யாத்திராகமம் 20:17 வந்துருங்க. பிறனுடைய வீட்டை, அதாவது மனசுல கூட இதை மாதிரி எனக்கு எப்போ வீடு தருவீர். நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே யாருக்கிட்டனால எதனால இருந்துட்டு போட்டோம், எனக்குரியதை நீர் கொடுக்க போதுமானவர். பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும். எங்க அவன் எருதையும் கழுதையுமா இச்சிப்பாங்க? செய்யறாங்கல்ல. அல்லேலூயா. ஒருத்தன் போட்டிருக்கிற வாட்சையை அப்பா எவ்வளோ ராட்டி இருக்குமோ. எப்படி? தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க, இச்சிக்காதீங்க. ஆமென். பின்னும் பிறனுக்குண்டான யாதொன்றையும், இந்த 10 கட்டளையும் கை கொண்டாலே உங்களுக்கு மிகுதியான பலன். என்ன பலன்? என்ன பலன்? சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு மிகுதியான. அல்லேலூயா. கடைசி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடிப்போமா? உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியது இன்னதென்று, அதனால இந்த 10 கற்பனையை செய்யுங்க. அல்லேலூயா. இவைகளை கை கொள்ளுகிறதுனால் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. ஜோமனோமா, இந்த காலையில வந்து இந்த கற்பனைகளை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சி மைனர் கொடு. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா பொந்து நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா தே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. இசையா உந்து நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்து நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே. பரிசுத்தமே பரவசமே பர
பாடல்கள் ஈந்தணித்து தேடினதான் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஹல்லேலூயா நன்றி அப்பா அப்படியே நல்ல வலது கரத்தை உயர்த்தி உங்க சித்தம் செய்வ ஆண்டவரே நீங்க சொன்னதை செய்து ஆண்டவரே அசைக்க முடியாத ஒரு வீடை போல நாங்க வாழ்வோம் ஆண்டவரே எங்களை நீங்க நிறைவாய் காத்து கொள்ளுவீங்கப்பா பரலோக பிதாவே அன்றியும் அவைகளால் உம்முடைய அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று வேதத்தை குறித்து சொல்லி வேதத்தின் முக்கியமான அந்த 10 கட்டளைகளை இன்னைக்கு தியானிக்கும்படி கிருபை தந்தீங்க உண்மையாய் கற்றுக்கொண்ட உண்மையாய் கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க குடும்பங்கள் மேல் உம்முடைய தயவு இரக்கம் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக எல்லா கணம் துதி மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இருந்து நம்மை காப்பதாக சேர்ந்து சொல்லுங்கள் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே